Hi friends, ஜி சந்தோல் அருண் ஜி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் E1425 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லேப்டாப் தான் நம்ம லோகோ ரிமூவ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு காட்டறோம் பாருங்க. நம்ம இது TN லேப்டாப் E1425. இந்த லோகோ ரிமூவ் பண்ணதனால வைஃபை ப்ராப்ளம் அதிகமா வந்தது. அந்த ப்ராப்ளத்தை தான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம். எனக்கு விண்டோஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எந்த ஒரு செகண்டரியா எந்த ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் அதுல வைஃபை ஒர்க் ஆகல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதனால இந்த வந்து நான் வந்து இதுல பாருங்க லோகோ ரிமூவ் பண்ணிருக்கோம். தெரியுதுங்களா, லோகோ ரிமூவ் பண்ணிருக்கோம். இது வந்து நாம ரிமூவ் பண்ணதுனாலதான் நம்மளுக்கு வைஃபை ஒர்க் ஆகல. அதனால இந்த E1425 நம்ம லோகோ ரிமூவ் பண்ணது அப்புறம் வைஃபை ஒர்க் ஆகாததுனால இப்ப ஒரு சொல்யூஷன் நம்ம இந்த ஒரு லேப்டாப்புக்கு வந்து நம்ம போட போறோம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா வந்த நண்பர்கள் அந்த கீழ இருக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா போற ஒரு வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த E1425 வைஃபை ப்ராப்ளத்தை வைஃபை சொல்யூஷன் வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து E1425 இந்த லேப்டாப் ஆன் பண்ணுறேன். இது வந்து நான் டுயல் பூட் பண்ணியிருக்கேன். எனிமோர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட வைஃபை ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஃபோனிக்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதனால் ஃபோனிக்ஸ் ஓஎஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஓஎஸ் இருந்தாலும் சரி அதில் வந்து என்டர் பண்ணிக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபோனிக்ஸில் போயிட்டு என்னோடய ஆண்ட்ராய்டு ஓஎஸில் போய் வைஃபை ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல் காட்டுறேன். ஆல்ரெடி இது வந்து லோகோ ரிமூவ் பண்ணிட்டேன் நான். இதில் வைஃபை ஒர்க் ஆகலை. நான் வந்து இந்த வைஃபை சொல்யூஷனுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஃபோனிக்ஸ் வாய்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகிட்டு உள்ளே போய் செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி லோகோ ரிமூவ் ஆன லேப்டாப் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒதுக்கி ஜஸ்ட் வந்து போய் உள்ளே வைஃபை ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது காட்டணும் உங்களுக்கு. பாருங்கள் வைஃபை, இது வந்து ஃபோனிக்ஸ் வாய்ஸ் வந்து லோட் ஆகட்டும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், எங்கேயும் அந்தளவுக்கு பெருசாக கட்ஸ் இருக்காது. ஏன்னா அதிகமான பேத்துக்கு வந்து இது கரெக்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோனிக்ஸ் வந்து லோட் ஆயிருச்சு. இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆல்ரெடி இது இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வைஃபை சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் வைஃபை இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வைஃபை இதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நான் செட்டிங்லேயும் போய் காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஹாட்ஸ்பாட் ஆனில் தான் இருக்குது. ஆன் பண்ணால் கூட ஆன் ஆக மாட்டேங்குது. திருப்பி வந்து ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த லேபை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இது லோகோ ரிமூவ் பண்ண லேப்டாப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். லோகோ ரிமூவ் பண்ண மாதனால் மட்டும்தான் இந்த ஒரு லேப்டாப்பில் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, இந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது. பாருங்கள், ஆல்ரெடி லோகோ ரிமூவ் பண்ணியிருக்கு. நம்ம பயாஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பயாஸ் அப்டேட் பண்ணதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு இதுக்கான சொல்யூஷன் போட்டுட்டேன், பட் அவங்களால் டூல் வாங்கி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அடுத்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். வைஃபை ப்ராப்ளத்தை நம்ம வந்து விண்டோஸில் மட்டும் இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் விண்டோஸில் மட்டும் எல்லாமே வைஃபை எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஆனால் வந்து அனதர் எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, கணினி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எதாக இருந்தாலும் சரி, வைஃபை ஒர்க் ஆக மாட்டேது. இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதோட பயாஸுக்கு போக போகிறோம். அது இல்லாமல் இதோட மாடல் நம்பர் காமிச்சாரு நிறைய பேர் கேட்பீங்க. இதோட மாடல் நம்பர் வந்து இதுலனாவோ E1425 இந்த மாடல் தான் அது. இந்த மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி லோகோ ரிமூவ் பண்ணோம். இப்போ இதோட பயாஸுக்கு போகணும்னா வந்து இந்த நோவா பட்டன் மெனுவில் பின்னு வச்சு குத்தணும். USB 3.0 பார்த்தால நோவா பட்டன் மெனு இருக்கும். அந்த பட்டனில் வந்து பின்னு மாதிரி வச்சு குத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயாஸுக்கு வந்து போகும். பயாஸுங்கிறது நோவா பட்டன் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். குத்துனோடனே பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நோவா பட்டன் மெனு ஆப்ஷன் வந்துருச்சு.
இதுல வந்து நம்ம போக வேண்டியது என்னன்னா பயாஸ் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்க E1425. அது இல்லாமல் நம்ம பயாஸ் பிளாஷ் பண்ணியிருந்தோம், அது வந்து லேட்டஸ்ட் விர்ஷன்ல இருக்கு, விர்ஷன் டூல இருக்கு. விர்ஷன் ஒன்ல தான் இருக்கும் பயாஸ் பிளாஷ் பண்ணது, இப்போ விர்ஷன் டூல இருக்கு. இது வந்து இப்போ பயாஸ் பிளாஷ் ஆயிருக்கு. நம்ம பிளாஷ் பண்ணதுனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ஒரு சொல்யூஷன் வீடியோ. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் வந்து நிறைய நண்பர்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறைய மெத்தட்ஸ் சொன்னாங்க. நீங்க வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஒயஸோ எந்த ஒரு ஒயஸ் யூஸ் பண்றீங்களோ அதை ஐபி சேஞ்ச் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐபி எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில நண்பர்கள் இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு சப்போர்ட் மூலியமா தான், சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் மூலியமா தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணப்பட்டது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, E1425 இப்போ வந்து பயாஸ்ல இருக்கும், உங்களுக்கே தெரியும் பயாஸ் அப்டேட் ஆயிருக்குன்னு. இப்போ வந்து பூட் ஆப்ஷன்ல போய்க்கிறேன். பூட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து லெகசி இருக்கணும், ரெண்டாவது வந்து யூஎஃப்ஐல இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கணும். யூஎஃப்ஐல இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் லோகோ ரிமூவ் பண்ணுறதாக யூஎஃப்ஐ மெத்தேடில் தான் வந்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த மெத்தேடில் இருக்கும்போது மட்டும் தான் இது வந்து நம்ம பாசிபிள் ஆகும். ஓகே பாருங்க, இதில் வந்து ஃபோனிக்ஸ் ஒயஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது, உங்களோட ஆண்ட்ராய்டு ஒயஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, ரெண்டாவது விண்டோஸ் பூட் இருக்குது, மூணாவது வந்து இஎஃப்ஐன்னு இருக்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டுருணும். நான் பண்ணுற மெத்தடே அப்படியே ட்ரை பண்ணுங்கள். பாருங்க, எஃப்ஐ F6 இருக்குது, F6 அழுத்துனீங்கன்னா அப்புக்கு மேலே போகும். F6 அழுத்துறேன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து அது இஎஃப்ஐ PXE நெட்ஒர்க் அப்படிங்கிறத வந்து மேலே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடணும். மேலே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த மட்டும் தான் ஒர்க் ஆகும். செகண்டில் ஃபோனிக்ஸ் ஒயஸ் இருக்கணும், தேர்டில் வந்து விண்டோஸ் பூட் இருக்கணும், அப்புறம் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம எக்ஸிட் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த பூட் மெத்தடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகுது, வந்து பூட் செட்டிங் சேவ் ஆகி வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் முன்ன பின்ன. இதில் வந்து ஆன் ஆகும் போது செக்கிங் மீடியா அப்படின்னு வரும். இது ஒன்றே ஒன்று தான் இதில் அந்த ஒரு பிரச்சனை, செக்கிங் மீடியா லோடு ஆகிட்டு தான் வந்து வந்து உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. இந்த ஒன்று மட்டும்தான் மைனஸ், கொஞ்சம் டைமிங் எடுக்கும், வேற ஒன்றும் இது இல்லை. செக்கிங் மீடியா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விண்டோஸாக ஃபோனிக்ஸான்னு கேட்கும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து உள்ளே போய் விண்டோஸாக ஃபோனிக்ஸான்னு கேட்கும். நம்ம வந்து இப்போ ஃபோனிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபோனிக்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வைஃபை ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபோனிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு. இப்போ இதோட வைஃபை செட்டிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வைஃபை சிம்பிளாக கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் அருண் விஜய்ங்கிறது வைஃபை நேம் காமிக்குது, என்னோட ஹாட்ஸ்பாட் நேம் இங்கே காமிக்குது. இதில் எப்படியும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி நான் வந்து செட்டிங்லேயும் போய் காமிச்சிடுறேன், செட்டிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். முதல் வந்து ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணுறதே முடியல. இப்போ வந்து இதில் டைரெக்டாக ஆல்ரெடி வந்து ஆனில் இருக்குது, அது இல்லாமல் நீங்கள் ஆஃபில் இருந்தால் கூட ஆன் பண்ணிக்கோங்க. இதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்குது, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்டிமேஷனுக்காக தான். நீங்கள் வந்து இப்போ வந்து பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன், ராங்காக பாஸ்வேர்ட் போட்டேன், திருப்பி வந்து ரீஒன்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்காக ப்ரௌசர் போயிட்டு நான் உங்களுக்கு இதை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன், இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத. உங்களுக்கு தகுந்த APKs வந்து சைட் லோட் பண்ணிக்க முடியும், இதுக்கு மேலே உங்களுக்கு தகுந்த கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு தகுந்த எந்த மாதிரி APKs இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும், யூடியூப் யூஸ் பண்ண முடியும், எனிமோர் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது லாங்குவேஜ் ஜஸ்ட் வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு நியூ டேப் போயிட்டு நான் அதில் கூகுளை டச் பண்ணுறேன். இதில் பாருங்கள் இப்போ கூகுள் லோட் ஆகி வந்துருச்சு, இன்டர்நெட் வேலை செய்யுது. இதில் வந்து GSM தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் நேம் வருது கூகுளில், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனல் தான் வருது GSM தமிழ்னு கொடுத்தவொடனே அதை என்டர் பண்ணுறேன். இப்போ லோட் ஆகி நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரண்ட் வந்து ஹோம் வந்துடுச்சு. பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக கொடுங்க. அதே மாதிரி வந்து என்னோட செகண்ட் சேனல், என்னோட விளாக் சேனல் இருக்கு, மிஸ்டர் அருண் விஜய், MR அருண் விஜய் சேனல். அந்த சேனல்ல வந்து நிறைய பைக் ரிலேட்டட் அண்ட் நிறைய
பிளாக்ஸ் பைக் ரைட்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த சேனல் போய் செக் பண்ணி பாருங்க, லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த சேனலையும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனல் வந்து இருக்கு, பிளாக் சேனல், மோட்டோ பிளாகிங், இந்த மாதிரி நிறைய பைக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்ட்ல வந்து ஒரு கிளிப் வரும், அந்த கிளிப் பாருங்க, பிடிச்சிருந்தா அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் இல்லாம லேப்டாப் இருக்கு, மிட்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் போட்டு அதை செக் பண்ணி பாருங்க. அதனால நம்ம சேனல்ல வந்து இப்போதைக்கு கிவ்அவே போயிட்டு இருக்குது, இப்போ 70K ஃபைனல், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். இது 70,000 சப்ஸ்கிரைபர் கடந்து வந்திருக்கும். தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் சீரிஸ் வந்து நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட்ல வந்து மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 700 வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.